ஹாய் யுவர்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டார். நம்ம ரீசெண்டான ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டான கார்ஸ், டிஃப்ரெண்டான என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் சொல்லும்போது வழக்கத்தை விட நிறைய கமெண்ட்ஸ் வந்து மோட்டார் வேகன் ஃபேமிலி கேட்குறது வந்து எனக்கான கரெக்டான என்ஜின் ஃபியூயல் எதுன்னு சொல்லி, அதாவது பெட்ரோல் வாங்கலாமா டீசல் வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். இதில் ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், எந்த கியர் பாக்ஸ் வாங்குறது, ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக இல்லை ஆட்டோமேட்டிக்கில் டிஃப்ரெண்ட் டைப்பில் எந்த டைப் வாங்குறது. அது நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியது வந்து பெட்ரோலா டீசலா. கூட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன், கூடிய விரைவில் வந்து பெட்ரோலா டீசலா ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நான் வாங்கலாமா, ஏன்னா பெட்ரோல் டீசலை நான் இன்வெஸ்ட் பண்ணால் அது வேஸ்ட் ஆயிருமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன். இதுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன பார்த்தோம்னா, சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் நான் வாங்கலாமா. நம்ம இந்த வீடியோவில் யாருக்கு எந்த என்ஜின் பெர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு சொல்கிறத விட ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படி சூட் ஆகும்னு உள்ளதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி நம்ம பண்ண ஒரு மூணு வீடியோஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா கார் செக்மெண்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் செக்மெண்ட்ஸை பற்றின வீடியோஸ். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பார்க்குற கார் எந்த பர்டிகுலர் செக்மெண்ட்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. செகண்ட் ஒன், ஹவு டு டூ எ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். மூணாவது ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஹவு டு செலக்ட் அ பர்ஃபெக்ட் கார், அதாவது உங்களுக்கான கரெக்டான கார் எதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அது இந்த டெசிஷன் மேக்கிங்கில் உங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு பையர் வந்து ஒரு கார் வாங்கணும்னு பிளான் பண்ணதுக்கு அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியதுல ஒரு கன்ஃபியூஷன் தான் நம்ம சொன்ன மாதிரி ஃபியூயல் டைப், பெட்ரோலா டீசலா சிஎன்ஜி எலக்ட்ரிக்கா. இது வந்து அவங்களோட அந்த பையிங் டெசிஷனை ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். அவங்க அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் வந்து எந்த வெஹிக்கிளை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியை கொடுக்காது. கூட ஒரு காலத்தில் வந்து நமக்கு இருந்த நிறைய டீசல் இன்ஜின்ஸ் இப்போ இல்லை, ஏன்னா BS6 நாம்ஸ் கிக்கின் ஆனதுக்கப்புறம் BS4லேருந்து BS6க்கு அப்கிரேட் ஆகாத நிறைய இன்ஜின்ஸ் வந்து டிஸ்கன்டினியூ ஆக போச்சு. இப்படி நிறைய ரீசன்ஸ்னால தான் இந்த டெசிஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம பெட்ரோலோட அட்வான்டேஜஸ், பெட்ரோலில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் இப்படின்னு சொல்லி பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த டெசிஷனில் கிளாரிட்டி வராதது ஒரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபியூயல் பிரைஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபியூயல் பிரைஸ்ல 100க்கு மேல பெட்ரோலும் டீசலும் வித்துட்டு இருக்கும்போது நான் இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாமா இல்ல சிஎன்ஜி போலாமா, இந்த கன்ஃபியூஷன் இன்னும் பெருசாகுது. இதுவும் ஒரு மெயின், ஒரு குழப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு மெயினான ஒரு காரணம். முதல்ல வந்து நம்ம டீசல் இன்ஜினை பார்ப்போம். டீசல் இன்ஜின் சொல்லக்கூடியதுல வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் டர்போன் இப்ப இல்லை, ஏன்னா பழைய காலத்துல தான் நேச்சுரல் ஆஸ்பிரேட் டீசல் இன்ஜின்ஸ் இருந்து, இப்ப இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின்ஸ் எல்லாமே டர்போ டீசல்ஸ் தான். இப்ப யாருக்கு டீசல் செட் ஆகும் உள்ளதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எப்படின்னா நீங்க வந்து டீசல் என்ஜின் கார் வாங்கணும்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் குறையாமல் 1500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டணும், அதாவது ஹைவேஸில் நிறைய போகணும், நிறைய யூசேஜ் இருக்கணும். ஏன்னா டீசல் என்ஜின் கார்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிராண்டோட ஒரு பெட்ரோல் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் என்ஜினை விட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறோம் என்ஜின் ப்ரைஸ், ப்ளஸ் வந்து டேக்ஸ், ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் பார்க்கும்போது இன்னும் அது ஒரு காஸ்ட்லி தான். ஏன்னா வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் வந்து நம்ம நிறைய தூரம் ஓட்டி தான் இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த காசை வந்து பிரேக் ஈவன் பண்ண முடியும், அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூசேஜ் ஜாஸ்தி ஆகும்போது ஃபியூல் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக வேணும்னா டீசல் போகலாம். கூட நல்ல டார்க் அண்ட் பவர் அவுட் புட்னா டீசல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய டார்க் வந்து ஹையராக இருக்கும். கூட வந்து ஒரு ரொம்ப பேடான ரோட் கண்டிஷன்ஸில் வந்து இனிஷியல் ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு டீசல் பெட்டராக இருக்கும். ஏன்னா டீசல் யாருக்கு செட் ஆகாதுன்னு நம்ம பார்க்கணுன்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து டாப் கிளாஸாக எதிர்பார்க்குறவங்க. ஏன்னா நியூவர் ஜென் டீசல் இன்ஜின்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்க டவுட் இல்லை, பட் ஸ்டில் பெட்ரோல் கூட பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஸ்டெப் கீழே தான் நிற்கும். அதே மாதிரி என்ஜின் ரம்பிள், நாய்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா டீசல் இன்ஜின் செட் ஆகாது. இன்னொரு நெகட்டிவ் பார்த்தோம்னா கிளட்ச் வந்து கொஞ்சம் பைட் ஜாஸ்தியா இருக்கும் டீசல் இன்ஜின்ஸ்ல பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தா பெட்ரோல் இன்ஜினை விட டீசல் இன்ஜின்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கு. ஏன்னா வந்து டீசல் இன்ஜின்ஸ்ல வந்து அந்த டர்போ பிளஸ் டீசல் இன்ஜினோட ஹெவி பெரிய பில்டுனால கண்டிப்பா கொஞ்சம் ஹையரா இருக்கு. இனி ஒரு டவுட் வந்து காமனா நிறைய பேர் கேட்கறது வந்து எனக்கு டீசல் இன்ஜின் ஓகே தான், ஆனா வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் டீசல் இன்ஜின் ஓட்டுவேன், இல்லைன்னா மந்த்லி 2 டைம்ஸ் நான் லாங் ட்ரிப் போகும்போது மட்டும்தான் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிளை நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன், ஆனால் அந்த ஒரு வாரம் இல்லை 10 நாள் நான் டீசலை வந்து ஸ்டார்ட் பண்ணலைன்னா பிரச்சனை வருமானு கேட்பாங்க. ஒரு காலத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஏன்னா அன்னைக்கு உள்ள அந்த ஃபயரிங் உள்ள கம்பஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் ஓல்டர் டைமில் இருந்தது, ஓல்டர் டெக்னாலஜிஸில் இருந்தது. இப்போ பார்த்தோன்னா நியூவர் அந்த CRDA கான்செப்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு 15 நாள் இல்லை ஒரு 20 நாள் தாண்டி இல்லை ஒரு மாதம் தாண்டி கிராங்க் பண்ணால் கூட ஒரு
ஃபஸ்ட் கிராங்க்லேயே இன்னைக்குள்ள நியூ வெர்ஜன் டீசல் என்ஜின்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, டீசல் என்ஜின்ஸ்னாலே வந்து நல்ல பவர் எதிர்பார்க்குறவங்க, நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்குறவங்க, நிறைய ஓட்டுறவங்க, அதாவது லாங் ரேஞ்ச் க்ரூசிங் பண்ணுறவங்களுக்கான என்ஜின் வந்து டீசல் என்ஜின். இப்போ டீசல் என்ஜின்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு பாயிண்ட் கூட நம்ம மென்ஷன் பண்ணணும். முதலே நான் சொன்னேன், பிஎஸ்6 நாம்ஸில் நிறைய டீசல் என்ஜின்ஸ் இந்தியாவிலேருந்து போய் அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணாங்கன்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது மாருதி யூஸ் பண்ணியிருந்த ஃபியட் சோஸ்ட் அந்த 1.3 டிடிஐஎஸ் வந்து ஒரு நேஷனல் என்ஜின் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு என்ஜின், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி, நல்ல டிரைவபிலிட்டி, அது மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெனோ நிசான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த K9K அந்த டிசிஐ டீசல் என்ஜின், அது இப்போ இல்லை. ஃபோக்ஸ்வாகன் ஸ்கோடாவில் இருந்த 1.5 டிடிஐ இல்லை. கூட ஃபோர்டு வந்து BS6க்கு அவங்க அப்கிரேட் பண்ணால் கூட ரீசன்ட்லி அவங்க இந்தியன் ஆப்ரேஷன்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணனால அந்த 1.5 லிட்டர் டிடிசிஏ இல்லை. அப்படி வந்து டீசல் என்ஜின்ஸ் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. கொரியன்ஸான கியா அண்ட் ஹுண்டே கிட்ட வந்து டீசல் என்ஜின் இருக்குது, டாடா கிட்டே இருக்குது, மஹேந்திரா கிட்டே இருக்குது. அப்போ டீசல் என்ஜின்ஸ் வந்து மாறுதிக்கிட்ட இப்போ சுத்தமாக இல்லை, நம்ம செலக்டிவாக தான் செலக்ட் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில். இப்போ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பெட்ரோல் என்ஜின். இந்த பெட்ரோல் என்ஜினை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் என்ஜின், இன்னொன்று டர்போ பெட்ரோல். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோலை பார்ப்போம். இது யாருக்கு செட் ஆகும்னா வந்து கண்டிப்பாக எக்ஷோரூம் ப்ரைஸ், அதாவது வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் ப்ளஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க, ஸ்மாலர் கார்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் என்ஜின் பெட்டராக இருக்கும். இனிஷியல் பிக்கப் வந்து நல்லா இருந்தால் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ராக்ஷனும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டார்க் வந்து ரொம்ப ஹையாக வேண்டாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். கூட லோ யூசேஜ், அதாவது நம்ம முதல்ல டீசலில் பேசினது மாதிரி ரொம்ப ஹை யூசேஜ் இல்லாமல் ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ள வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியாக வெளியே போகும்போது மட்டும்தான் எடுப்பேன், டெய்லி யூசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் என்ஜின் பெட்டராக இருக்கும். கூட இதில் ஒரு நல்ல பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியது வந்து இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் ஸ்மாலர் பெட்ரோல் என்ஜின் வந்து SDE-னு சொல்லுவாங்க, ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த என்ஜின்ஸ் வந்து கண்டிப்பாக ரிலையபிளாக இருக்கும், அதாவது லாங்கிவிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஆனால் காம்ப்ளெக்ஸான என்ஜினாக இருக்காது, சிம்பிளான என்ஜினாக தான் இருக்கும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப ரிலையபிளான ஒரு ஃபேக்டராக இருக்கும். இது யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சி, டீசலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஃபியூல் எஃபிஷியன்சி, அதே மாதிரி ஒரு ஹை டார்க்கி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்காது. செகண்டாக நம்ம பார்க்க போகிற பெட்ரோல் என்ஜின் பார்த்தோம்னா டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் வந்து ஒரு புது வரவு தான். ஏன்னா நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து நம்ம இந்த ரிவ்யூஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது ஒரு 3 வருஷம் முன்னாடின்னு பார்ப்போம், டர்போ பெட்ரோல்ஸ்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய, அதாவது ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து டர்போ பெட்ரோல்ஸ் இருந்து. இன்ஃபேக்ட் நான் கூட முதல்ல டிரைவ் பண்ண டர்போ பெட்ரோல்னு பார்த்தோம்னா ஈகோ ஸ்போர்ட்டில் வந்து அந்த ஈகோ பூஸ்ட்னு சொல்லக்கூடிய 1 லிட்டர் என்ஜின் தான். அன்னைக்கு கூட 1 லிட்டர் என்ஜின் வந்து ஒரு பெரிய காரை வந்து எப்படி வந்து டிரைவ் பண்ணும், இது வந்து லாங் விட்டி எப்படி இருக்கும், எல்லா டவுட் இருந்தது தான். இன்னைக்கும் அந்த டவுட் ஸ்டில் இருக்குது, அதோட ரிலையபிலிட்டி ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கும்போது. ஆனால் இந்த டர்போ பெட்ரோல்ஸ் வந்து ஸ்லோலி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி இன்னைக்கு வந்து ஹேட்ச்பேக்ஸில் இருந்து மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வரைக்கும் அந்த டர்போ பெட்ரோல்ஸ், ஈவன் என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவிஸில் கூட ஹெக்டரில் 1.5 டர்போ இருக்குது, அந்த டர்போவோட இது இருக்குது. ஐ10 இருக்குது, ஆராவில் இருக்குது, நம்ம சோனட், மேக்னைட், கைகர், கிரெட்டா, செல்டாஸ்ன்னு சொல்லி டர்போஸ் ரீசன்ட்லி நம்ம டிரைவ் பண்ண கார்ஸான ஆஸ்டர், டாய்கூன், குஷாக்னு சொல்லி டர்போ பெட்ரோல்ஸோட ஒரு பெரிய லைன் அப்பே இன்னைக்கு இருக்குது. அப்போ பார்க்கும்போது நம்ம மோட்டோ வேகன் ஃபேமிலி ஆகட்டும், இல்லை பையிங்காக வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து நான் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் வாங்கலாமா இல்லை டர்போ பெட்ரோல் வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆக்சுவலி நம்ம டர்போ வர்சஸ் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடுக்கான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட பாசிட்டிவ்ஸ், யாருக்காக இது செட் ஆகணுள்ளதை நம்ம பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் கூட நான் முதல்ல ஆட் அப் பண்ணணும், எப்படின்னா டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் எப்பவுமே ரெகுலரான நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் என்ஜின்ஸ் அளவுக்கு சைஸில் பிகராக இருக்கு. ஏன்னா என்ஜின் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் டர்போ கூட ஆட் ஆகும்போது அது பவரை கூட கொடுக்கும். மேக்ஸிமம் பெட்ரோல் என்ஜின்ஸ் பார்த்தோன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் வந்து 3 சிலிண்டராக தான் இருக்கும். இந்த டர்போ பெட்ரோல்ஸ் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தோன்னா அவுட் ரைட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அதாவது டீசலை விடையும் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். கூட ஹைவேஸே யூஸ் பண்ணுவாங்க, அதாவது லாங் ரேஞ்ச் க்ரூசிங் வந்து எனக்கு வேணும், அந்த பர்டிகுலர் மாடலில் டீசல் என்ஜின் கிடையாது. இப்போ BS6-னால டீசல் என்ஜின் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மாடல், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாடலில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடாக பெட்ரோலாக நம்ம செலக்ட் பண்ணும்போது லாங் ரேஞ்ச் க்ரூசிங் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா உங்களுக்கு டர்போ செட் ஆகும். கூட இந்த லாங் ரேஞ்ச் க்ரூசிங்கில் நல்ல
நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். ஏன்னா டர்போ ரேஞ்சுக்கு கீழே உள்ள ஆப்ரேஷன்ஸில் சிட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அந்த டர்போ இல்லை ஸ்மாலர் ரேஞ்சில் ப்ளஸ் டர்போவோட ரேஞ்ச் இல்லாதனால ஃபியூல் ஜாஸ்தியாக எடுக்கும். ஆனால் லாங் ரேஞ்ச் க்ரூசிங்கில் நல்ல ஃபியூல் கொடுக்கும். ஆனால் இது யாருக்கு செட் ஆகுதுன்னா இதோட ஃப்ளிப் சைடு தான். சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டர்போன்னு சொல்லும்போது டர்போவோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக வந்து அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜின் மாதிரி தெரியும், ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஆனால் இதோட ஒரு பாயிண்ட்டை பாசிட்டிவாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த பாசிட்டிவ் நோட்டில் நம்ம ஹைவேஸில் எல்லாம் லாங் ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணும்போது அது ஒரு த்ரீ சிலிண்டர் மாதிரியே காட்டாது. அந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட்ஸும் பவரும் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். டர்போ இன்ஜின்ஸுக்கான ஒரு நெகட்டிவ் நான் முதல்ல சொன்னேன், அதாவது அதை அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்னொரு பாயிண்ட் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டர்போ இன்ஜின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸான பெட்ரோல் இன்ஜின், எஸ்டிஇ தான், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின்ஸாக இருந்தால் கூட இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜினுக்கு கூட டர்போ ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டர்போக்கான விஷயம், அந்த த்ரீ சிலிண்டரை வந்து அவங்க ஃபோர் சிலிண்டருக்கு ஈக்குவலண்டான அந்த ஒரு பேலன்சிங்க்கு கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னு சொல்லி இது ஒரு ஹெவியான ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஜின். இதோட அவுட்ரைட் ரிலையபிலிட்டி, அதாவது நம்ம ஒரு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி பார்த்தோன்னா இன்னும் நமக்கு கரெக்டாக தெரியாது. அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகட்டும் அதுவும் கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குது, அதாவது டர்போ டீசலுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் யாருக்கு செட் ஆகாது, யாருக்கு கனெக்ட் ஆகாதுன்னு பார்க்கணுன்னா ப்ரைஸை பார்க்குறவங்க. ஏன்னா வந்து நம்ம பெட்ரோலோட பாசிட்டிவ்ல என்ன சொன்னோம்னா பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து லோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்கு. ஆனால் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து காஸ்ட் வந்து ஹையர் சைடில் இருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் மாடலோட டீசல் கூட வந்து டர்போ பெட்ரோலை கம்பேர் பண்ணோன்னா ரெண்டோட ப்ரைஸும் சிமிலராக இருக்கும். ஏன்னா வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸான இன்ஜின், நிறைய பார்ட்ஸ் இன்க்ளூடடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து ஹையர் காஸ்ட்டில் இருக்கும். சேம் வித் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் ஹையர் சைடில் தான் வரும். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபியூல் டைப் வந்தோன்னா சிஎன்ஜி. சிஎன்ஜி வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் சிஎன்ஜி இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சிட்டிஸில் நம்ம பார்த்தோம்னா டாக்ஸி ஆகட்டும், பஸ்ஸஸ் ஆகட்டும், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஆட்டோ ரிக்ஷாஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து சிஎன்ஜியில் யூஸ் பண்ணாங்க. ரீசன்ட்லி ஒரு வீடியோ கூட நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 100 சிசி டூ வீலரை வந்து சிஎன்ஜி டேங்க் யூஸ் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்னு எல்லாம் அதில் காட்டியிருந்தாங்க. சிஎன்ஜிக்கான ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து அதோட பொல்யூஷன் கம்மி, அது ஒரு கிரீன் ஃபியூல் ப்ளஸ் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். அப்போ நம்ம பேசும்போதே அந்த யாருக்கு இது செட் ஆகும்னு தெரியுது. ரொம்ப என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப நம்ம நேசிக்கிறவங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பொல்யூஷனை கம்மி பண்ணணும், புகையை கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்ஜி கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி வந்து நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும் சிஎன்ஜியை பொறுத்தவரை. கிலோகிராமில் சிஎன்ஜியை சொல்லுவாங்க, கிலோமீட்டர் ஒரு சே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சில கார்ஸ்ல எல்லாம் 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கிலோகிராம் சிஎன்ஜிக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கிறதா சொல்றாங்க. இவங்களுக்கு செட் ஆகும். கூட யாருக்கு இன்னும் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும்னா, அவங்க இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா சிஎன்ஜி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னையில் இருக்கும், வேறு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கும், அதே மாதிரி மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தோம்னா சிஎன்ஜி அவுட்லெட்ஸ் இருக்காது. இந்த பாயிண்ட்டில் யாருக்கு இது பெட்டராக கனெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா வந்து அந்த அவுட்லெட் சிஎன்ஜி அவுட்லெட்ஸ் வந்து அவங்க வாழ்கிற இடத்த சுற்றி இருக்கிறதுனா அவங்களுக்கு இது பெட்டராக யூஸ் ஆகும். இன்னொரு பாயிண்ட் கூட சொல்ல வேண்டியது என்னென்னா, எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்து சிஎன்ஜி வந்து அதாவது ப்ராப்பரான கிட் வச்சுருந்தாங்கன்னா பெட்ரோல்லையும் அந்த பர்டிகுலர் காரை வந்து ரன் பண்ணும். இனி யாருக்கு சிஎன்ஜி செட் ஆகாதுன்னு சொல்லணும்னா, ஒரு சிஎன்ஜி டேங்க் வந்து பின்னாடி இருக்குது அதனால நான் பயப்பட்டு இருப்பேன் காருக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு பயம்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா சிஎன்ஜி வந்து செட் ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் பேசுறது நம்ம கேட்டிருப்போம், லேடிஸ் எல்லாம் இதை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில் காருக்குள்ள எப்படி ஒரு கேஸ் டேங்க் நம்ம வைக்கிறதுன்னு சொல்லி. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம லொக்காலிட்டியில சிஎன்ஜி அவுட்லெட் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க சிஎன்ஜி பத்தி யோசிக்கவே செய்யாதீங்க. ஏன்னா எவ்ரிடே யூசேஜ்ல நம்மளால வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து சிட்டியில இருந்துட்டு நம்ம ஒரு ரிமோட்டான நம்மளோட ஓன் ஹோம் டவுனுக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம இனிஷியலான யூசேஜுக்கு சிஎன்ஜி போட்டு வந்தால் கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தோம்னா சிஎன்ஜி அவுட்லெட் இங்கே கிடைக்காது. அப்படி ஒரு பாயிண்ட்லையும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் செட் ஆகாது. ஆனால் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் கண்டிப்பாக நிறைய சிஎன்ஜி அவுட்லெட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இனி யாருக்கு வந்து இது கனெக்ட் ஆகுதுன்னா, பவர் அண்ட் டார்க் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரோட ஒரு கார் வந்து பெட்ரோல் இன்ஜின்லையும் இருக்கும் கூட சிஎன்ஜிலையும் இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிறவுடைய பவர் ரேட்டிங்கையும் சிஎன்ஜியோட பவர் ரேட்டிங்லையும் டார்க் ரேட்டிங்லையும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது பெட்ரோல் இன்ஜினோட சிஎன்ஜியோட டார்க் அண்ட் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது நம்ம ஓட்டும் போதே நமக்கு தெரியும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து அது செட் ஆகாது. அதே மாதிரி இந்த பூட்டில் வந்து நம்ம ஸ்பேர் வீல் வச்சிருக்கிற இடத்துல தான் இவங்க சிஎன்ஜிக்கான டேங்கை வச்சுருப்பாங்க. ஏன்னா பெட்ரோல் டேங்க் வந்து வழக்கமான இடத்துல இருக்கும், சிஎன்ஜி டேங்க் அதில் வரும். இந்த ஸ்பேர் வீலை வந்து நம்ம பூட்டுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டி வரும், ஸ்லாண்டிங்கில் அடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்டில் பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹேச்சில் ஒரு செதானில் வந்து பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ்டாக இருக்குதுன்னா நம்மளோட யூசேஜுக்கு அதை தடை பண்ணதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சிஎன்ஜி வந்து செட் ஆகும். இன்னொரு பாயிண்ட் வந்து மோட்டோ அயன் ஃபேமிலிக்கு நான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம மோட்டோ அயன் ஃபேமிலி வந்து சிஎன்ஜி கார்ஸை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க, நாங்கள் வந்து பண்ணலாம் கொஞ்ச நாள் தாண்டணும்னு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம டீலர்ஸ் கிட்ட யார்கிட்டையுமே சிஎன்ஜிக்கான டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ் இருக்காது, ஒன்று. ரெண்டாவது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அவுட்லெட்டே கிடையாது. இப்போ சிஎன்ஜி வந்து ஒரு நல்ல ஃபியூவல், எஃபிஷியன்சி இருக்குது, கூட வந்து கிரீன், பொல்யூஷன் கம்மின்னு நம்ம தெரிஞ்சால் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ப்ரைவேட் யூசருக்கு வந்து சிஎன்ஜி இன்னும் வந்து ஒரு லெவலுக்கு வரல. ஆனால் டாக்ஸி யூசேஜ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் ரீசன். இதையும் தாண்டி உங்களுக்கு சிஎன்ஜி கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது, நம்ம ஏதாவது ஒரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிஎன்ஜி காரை கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நாலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து இவிஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டாக்ல நிறைய பேர் பேசுறதுல, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றதுல, பையிங்கான கன்ஃபியூஷன்ல ஒரு பெரிய ஒரு பார்ட்டை வந்து இவி வந்து எடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே இயற்கையை பிடிக்கும், இயற்கையை வந்து பாதுகாக்கணும், இயற்கையை வந்து நேசிக்கணும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கன்சர்ன்னால நம்ம வாங்கக்கூடிய கார் வந்து பொல்யூஷன் பண்ணுதுன்னு சொல்றதை யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. கூட நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பாங்க, நான் இன்னைக்கு ஒரு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் வாங்கினோம்னா நாளைக்கு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தாண்டி கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலை பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது ஒரு பெரிய ஒரு டவுட்டான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஆனால் இவியோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் கூட சொல்லணும். இவி ஏன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹாட்டான ஒரு டாப்பிக்காக இருக்குதுன்னா அதோட ஜீரோ எமிஷன், அதாவது அதுக்கு ஒரு டெயில் பைப்பே கிடையாது, புகையே வந்து அது வெளிவிடுறது இல்லை. அதனால தான் அதை பற்றி எல்லாருமே நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஸ் ஆஃப் நோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பொல்யூஷனை வந்து கண்டிப்பாக நமக்கு வெளியே அனுப்பலை, வெளியேற்றலை. ஆனால் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான கரண்ட் வந்து, அதாவது மின்சாரம் வந்து உள்ளே வரக்கூடிய அந்த பாயிண்டில் நம்ம பார்த்தோம்னா கோலை எரித்து தான் மின்சாரம் பண்ணுறாங்க. அந்த பாயிண்டில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதோட எதிர்பார்த்த அந்த பலனை நமக்கு மார்க்கெட்டில் இந்த பாயிண்டில் கொடுக்கல. கூட நீங்கள் சொல்லலாம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல இருந்து பவர் வருது, ஹைட்ரோ எலக்ட்ரிக்ல இருந்து வந்தா கூட நம்மளோட ரீஜியன்ல வந்து கோலை வந்து நம்ம எரிச்சு வந்து வரக்கூடிய அந்த தெர்மல் பவர் பிளான்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு மேஜர் போர்ஷனா இருக்குது. இதே இது நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான பவரை வந்து விண்டில் இருந்து இல்லை வந்து சோலாரில் இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணோம்னா 100% க்ரீனாக தான் இருக்கும். அதுதான் இதோட நான் சொல்ல வந்த அந்த பாயிண்ட். இனி இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் யாருக்கு இது செட் ஆகணும்னு பார்க்கலாம். யாருக்கு இது பெட்டராக கனெக்ட் ஆகும்னா, வீட்டில் ஒரு பீட்டர் கார் வச்சிருக்கிறவங்க. பீட்டர் கார்னா என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூசிங் இல்லை இன்னொரு சிட்டியை பார்த்து போகிறோம்னா வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட இன்னொரு கார் இருக்கும். ஆனால் எவ்ரிடே வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது, ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இவி வந்து யூஸ் ஆகும். ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து ரேஞ்ச் பேனிக் தான், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நமக்கு இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம போற இடத்துல எல்லாம் சார்ஜ் பண்றதுக்கான. இன்னொரு பாயிண்ட் வந்து டார்க் லெவல்ஸ். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் மோட்டரோட டார்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏன்னா அப்படி ஒரு சர்ஜ் டார்க் இருக்கும். இவிஸ் ஓட்டும் போதுதான் ஒரு பிரீஸா இருக்கும், அவ்வளோ பவரா நமக்கு ஃபீல் ஆகும், ரொம்ப ரிஃபைன்டான ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதாவது நாய்ஸே இருக்காது. ஏன்னா நீங்க இவிஸுக்கான ரிவ்யூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கிறோம், கோனா எலக்ட்ரிக் பிளஸ் நெக்ஸான் இவி நம்ம பண்ணியிருந்தோம், கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அந்த ஜிஎஸ் இவியும் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த கார்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நாய்ஸே இருக்காது, ஆனா அடிஷனலா ஒரு வெஹிக்கிள் வர்றதை வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் இல்ல ஒரு பைக்கர்ல ஒரு பைசைக்கிளிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அடிஷ்னலாக தான் வந்து ஒரு பஸ்ஸர் நாய்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நான் ஒரு ஸ்டெப்பை தாண்டி சொல்லணும்னா, ரொம்ப என்வரான்மெண்டல் காஷியஸாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து இவிஸ் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் கூட ஒரே கார் நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹையாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு கேப்பபிள்னா நீங்கள் கண்டிப்பாக இவி வாங்கலாம். ஏன்னா ரெகுலரான கார்ஸை விட இவி கார்ஸ் கொஞ்சம் ஹையரான காஸ்ட்ல இருக்கும். இது வந்து யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா வந்து லாங் ரேஞ்ச் க்ரூசிங் பண்றவங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து இன்னைக்கு மார்த்தாண்டத்துல இருந்து சென்னை போறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் ரியல் ரோட் கண்டிஷன்ல வந்து இவியில வந்து ரேஞ்ச் இருக்குதுன்னா, நான் மதுரை பக்கம் போய் வந்து ஒரு சாப்பிட்றதுக்காக ஒரு பிரேக் எடுக்கிற நேரம் இந்த இவியை நம்மளால சார்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இருக்குது, 2-3 இடத்துல இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
பண்ணுறேன். ஆனால் சார்ஜ் ஆகாது. ஏன்னா என்னதான் டிசி சார்ஜஸ் இருந்தால் கூட 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ரியாலிட்டியில் எடுக்கும். நார்மல் ஏசி அடாப்டர்ஸ் வந்து 8 மணி நேரம் சார்ஜ் எடுக்கும். அது ப்ராக்டிக்கலி செட் ஆகாது. இன்னொன்று ரேஞ்ச் பேனிக். நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம நின்று இருக்கோம், ஒரு டிராஃபிக்கான ஒரு கண்டிஷன், நம்ம ரேஞ்ச் குறைஞ்சிட்டே வரும். பெட்ரோல்னால் நம்ம நியரஸ்ட் பெட்ரோல் பங்கில் போய் வந்து டீசலில் பெட்ரோல்லாம் வந்து நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ஈவியில் இருக்குது. கூட இந்த ஈவியோட ரிலையபிலிட்டி, இந்த ஈவியோட சர்வீஸோட லாங் டேர்ம் இது எதுவுமே நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா ஈவிஸ் இப்போ தான் புதுசாக இருக்குது. அதே மாதிரி இதோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரு 6 இயர்ஸ் இல்லை ஒரு 8 இயர்ஸ் டவுன் த லைனில் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு காஸ்ட்டை வைக்கும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னா இப்போதைக்கு ஈவிஸ் வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த வீடியோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட பையிங் டெசிஷனில் எந்த ஃபியூல் நமக்கு செட் ஆகும், எந்த ஃபியூல் செட் ஆகாது, அதை பற்றினா பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு எண்டு சொல்யூஷன் கிடையாது. அதையும் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு யூசரோட பெர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக இதில் ஸ்லைட்டான சேஞ்சஸ் இருக்கும். மொத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஆனால் ஸ்லைட்டான சேஞ்சஸ் இருக்கும். இதை தாண்டி ஒரு மெயினான ஃபேக்டர் பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ். ஒரு காரை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுல தான் அதோட ரிலையபிலிட்டி ஆகட்டும், ஃபியூல் எஃபிஷியன்சி ஆகட்டும், அதோட எல்லா பராமீட்டர்ஸும் மெயின்டெனன்ஸை சேஃப்டி மெயினாக சேஃப்டி கூட வந்து அந்த மெயின்டெனன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஒரு காரை பர்டிகுலர்லி பக்காவாக இண்டஸ்ட்ரி ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம்னா கூட கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் யூசேஜுக்கு யூசருக்கு தேவையான பெட்டரான யூசேஜ் அதை கொடுக்கும். மெயின்டெனன்ஸை பார்த்தின ஒரு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து இன்னொருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து அவங்களோட பையிங்கில் வந்து யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலையும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ஓட்டாவகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிள்.